वेलकम टू विवेगम एजुकेशनल गाइडेंस। इनकी वीडियो बेस्ट फाइव डिप्लोमा कोर्सेस पता पाकपो वीडियो कोई इन नम चल् सब्सक्राइब पड़े अब मरकाम चेनल्क सब्सक्राइब पड़िड़ेंूडे अंत बेल आइकन क्लिक पड़िड़ें अब फर्दरा ना अल्लोड पड़े यूस्फुला इंफर्मेशन उड़ नोटिफिकेशन कामी वांग इनकी वीडियो को 10th कंप्लीट पड़क इंजीनियरिंग फील्ड उदस्ट फाइव डिप्लोमा कोर्सेस अब इनकी वीडियो पाकपो अर्सान ड्यूरेशन अंड कोर्स टाइप एलिजिबिलिटी अंड जॉब ऑपर्चुनिटीज अदा पाकपो वीडियो स्किपन पांग फर्स्ट फाइव टॉप कोर्सेस अब पाकल डिप्लोमा इन इलेक्ट्रिकल इंजीनियरिंग मेकानिकल इंजीनियरिंग इलेक्ट्रिकल अंड इलेक्ट्रॉनिक्स इंजीनियरिंग कंप्यूटर साइंस अंड इंजीनियरिंग सिविल इंजीनियरिंग इतना टॉप फाइव डिप्लोमा कोर्सेस नहीं टेंथ मुड़ी पड़े फर्स्ट वो इलेक्ट्रिकल इंजीनियरिंग अब उद्कान ड्यूरेशन वो थ्री इयर्स वो सो अदान एलिजिबिलिटी अब पाता वो टेंथ कंप्लीट पड़ी एंड टेंथ वो मिनिमम 50 परसेंटेज मार्क्स स्कोर पड़ी सो नेक्स्ट अब पाता इतर्स अडमिशन प्रोसीजर मेरिट बेस्डूम एंट्रेंस बेस्डूम அதாவது நீங்க நல்ல மார்க்ஸ் 10th ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படினாவே உங்களுக்கு டைரக்டா அட்மிஷன் ப்ரோசிஜர்ல உங்களை பெஸ்ட் காலேजेसல சாய்ஸ் பண்ணிப்பாங்க நீங்க டாப் மோஸ்ட் யுனிவர்சிட்டிஸ் அது மாதிரி படிக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா சில காலேजेसல உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து வெச்சு அதுலயும் நீங்க வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அப்படினாதான் உங்களை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிங்க டிப்ளமா கோர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா அதுக்கான ஜாப் பொசிஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் டிரான்ஸ்ஃபார்ம் டிசைன் இன்ஜினியர் ஃபீல்ட் அப்ளிகேஷன் இன்ஜினியர் டெக்னிக்கல் ட்ரெயினர் வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் இது மாதிரி இன்னும் நிறையா வந்து உங்களுக்கு ஜாப் பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிறது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இதுவும் 3 இயர்ஸ் வரும் இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து 10th 55% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து மெரிட் பேஸ்டு தான் மோஸ்ட்லி இருக்குது அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சும் சூஸ் பண்ணலாம் ஸோ காமனாக வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் இன்னும் வேரியஸான கண்ட்ரீஸில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இதுக்கு சேலரி வந்து பர் இயருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 5 lakh வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அண்ட் எது மாதிரி செக்டார்ஸில் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அண்ட் என்னவா ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ட்ரெயினிங் மெக்கானிக்கல் டிசைனர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் மெக்கானிக்கல் என்ஜினியர் கன்சல்டன்ட் மெக்கானிக்கல் சைட் மெக்கானிக்கல் என்ஜினியர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான ஃபீல்டில் வந்து எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலும் நீங்கள் வந்து லெக்சரராக ப்ரொஃபஸராக வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுவும் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் வரும் இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதில் வந்து நீங்கள் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ் பற்றி வந்து நீங்கள் படிப்பீங்க இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு டெப்த் நாலேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் டிவைசஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி கிடைக்கும் ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நான் நல்லா சொல்ல முடியும் அண்ட் இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் மினிமம் வந்து 50% மார்க்ஸ் ஆச்சு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஸோ எக்ஸ்பெக்டட் சேலரி இது முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் போடுங்க அப்படின்னா எவ்வளோ சேலரி கிடைக்கும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு 10,000 25,000 வரைக்கும் கிடைக்கும் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது சேலரியும் அதிகமாகும் ஸோ எது மாதிரி ஜாப் பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் என்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் சிவில் ஆர்டிஸ்ட் எடிட்டர் ரிசர்ச் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் மேனேஜர் சிஹெச்பி டிசைன் அசிஸ்டண்ட் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் என்ஜினியர் ப்ராட்காஸ்ட் என்ஜினியர் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் என்ஜினியர் சிஸ்டம்ஸ் அனலிஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் ஐடி கன்சல்டன்ட் சிஸ்டம்ஸ் டெவலப்பர் நெட்வொர்க் என்ஜினியர் இது மாதிரி வேரியஸான ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் இன்னும் நிறைய டாப் கம்பெனிஸ் வந்து இது மாதிரி டிப்ளமா கோர்சஸ்க்கு வந்து ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அண்ட் நல்லா இன்னோவேட்டிவான கோர்ஸும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இருக்க கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் பற்றி தெரியும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் HTML ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் டேட்டா பேசஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சி சி ப்ளஸ் ப்ளஸ் நெட் ஜாவா
பைத்தான் இது மாதிரி வேரியஸான விஷயங்களில் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னா இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு பிக்கஸ்ட் அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வரும். ஸோ இதுக்கு எவ்வளோ சேலரி வந்து கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து 5 லேக் பர் இயர் கிடைக்க நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் இருக்க நிறையா காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண பிடிக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறையா ஐடி நாலேஜ் இருக்குது, வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியும், நிறைய ஆப்ஸ் அது பேஸ் பண்ணின நாலேஜ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நல்ல பெஸ்ட் நாலேஜும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஐடி டெக்னிக் அண்ட் அது சார்ந்த ஃபீல்ட் அண்ட் கம்பெனிஸில் உங்களுக்கு நல்ல ரீச் வந்து கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து சிவில் இன்ஜினியரிங், இதுதான் 5th டாப் கோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், பிளானிங், மெயின்டெனன்ஸ், டிசைனிங் இது மாதிரியான பேசிக் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் தான் வரும். அண்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 10th வந்து மினிமம் 50% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண போகலாம், அசிஸ்டன்ட் ஃபீல்ட் இன்ஸ்பெக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கோஆர்டினேட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர், ரிசர்ச்சர், சீஃப் இன்ஜினியர், டிவிஷன் ஹெட், ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் இன்ஜினியர், சூப்பர்வைசரி இன்ஜினியர். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிபெண்ட்டான கன்சல்டன்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம், கவர்மெண்ட் செக்டர்லேயும் ஒர்க் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டீச்சிங் ஃபீல்டில் ப்ரொஃபஸராக டீச்சராக கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். ஸோ இதுதான் டாப் 5 டிப்ளமா கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி டாப் 5 டிப்ளமா கோர்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடுல இருக்க வேறு எந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜரில் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.